முதல்ல உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கொரோனா தொற்று நோய் பரவல் தடுப்பின் பணிகளை பார்வையிடுவதற்காக நேற்று இரவு ஈரோடு வந்து இன்று காலையில் பெருந்துறை, திருப்பூர் ஆகிய இடங்களில் ஆய்வுப் பணிகளில் நான் ஈடுபட்டு புதிய ஆக்சிஜன் படுக்கை வசதிகள், கார் ஆம்புலன்ஸ் சேவை இதெல்லாம் தொடங்கி வச்சிருக்கிறேன். இன்று இப்போ இந்த கோவைக்கு வந்து இஎஸ்ஐ மருத்துவமனையை போய் பார்வையிட்டிருக்கிறேன். மருத்துவர்களைப் போலவே பிபி கிட் உடுப்பை அணிஞ்சுக்கிட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த நோயாளிகளை நேரடியாக போய் நானே போய் பார்த்தேன். அந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களை, செவிலர்களையும் சந்தித்து அவர்களுடைய உரையாடி இருக்கிறேன். அந்த பிபிஇ கிட்டு உடையை போட்டுக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆக பல மணி நேரம் நம்முடைய மருத்துவர்களும் செவிலியர்களும் அதை அணிஞ்சிக்கிட்டு எப்படி தான் தன்னுடைய பணிகளை செய்கிறாங்கங்கிறது உள்ளபடிய பாராட்டுக்குரிய ஒன்றாக அமைஞ்சிருக்கு. ஆக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டணும், அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை ஊக்கத்தை ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்திற்கும் அந்த நிலையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் நானும் அந்த உடையை அணிஞ்சிக்கிட்டு அந்த வார்டுக்கு நேரடியாக போய் ஆய்வு பணியை நான் மேற்கொண்டேங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை தொடர்ந்து இப்போது கோவை, ஈரோடு, சேலம், திருப்பூர், நீலகிரி இந்த அஞ்சு மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர்கள், அரசு அதிகாரிகளோடு ஆலோசனையை நானும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்வர்களும் மற்றும் வனத்துறை அமைச்சர்வர்களும் உணவுத்துறை அமைச்சர்வர்களும் அந்த பணியை மேற்கொண்டோம். கொரோனா பரவாமல் தடுப்பதற்கு, கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவங்களை இந்த ரெண்டு தான் முக்கியமாக ஒரு குறிக்கோளாக கொண்டு இந்த அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கர்நாடக மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50,000 என்ற உச்சநிலையை தொட்டுச்சு. கேரள மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 43,000 என்ற உச்சநிலையை தொட்டுச்சு. நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 36,000 என்ற அளவிலேயே கட்டுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. கடந்த 20ஆம் தேதியும் நான் இதே கோவைக்கு, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆய்வு பணிக்காக வந்தேன். அப்போ இந்த பணிகள் எல்லாம் முடுக்கி விட்டுட்டு நான் போனேன். கடந்த 24ஆம் தேதியிலிருந்து போடப்பட்ட தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு காரணமாக கொரோனா பரவல் எண்ணிக்கை குறைந்திருக்கு. குறிப்பாக சென்னையில் நன்றாகவே குறைந்திருக்கு. மேலும் சில மாவட்டங்களில் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வருது. சென்னையை விட கோவை தாண்டியது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில நாட்களாக எண்ணிக்கை இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எங்கள் அரசு எடுத்த நடவடிக்கையால் 2 நாட்களாக கோவையில் தொற்று கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய நிலை இருந்துகிட்டு இருக்கு. கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வரக்கூடியவங்க அதிகம். வடமாநில தொழிலாளர்கள் இந்த பகுதியில் அதிகம் பேர் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பிட்ட இடத்துல சேர்ந்து வேலை செய்யக்கூடிய தொழில் நிறுவனங்கள் அதிகமாக இருக்கு. இப்படி பல காரணங்கள் இதில் அடங்கியிருக்கு. எது காரணமாக இருந்தாலும் அந்த கொரோனாவை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. கோவை மாவட்டத்தில் மட்டும் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பணிகளை, அதாவது கொரோனா தடுப்பு பணிகளை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
இந்த கோவை மாவட்டத்துக்கான தடுப்பு பணிகளை முடுக்கி விடுவதற்காக நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் ராமச்சந்திரன் அவர்களும் சக்கரபாணி அவர்களும் இங்கேயே தங்கி அந்த பணிகளை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த பகுதிக்கு அடிக்கடி வந்து அவரும் ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், கடந்த 2 நாட்களாக இந்த கொங்கு மண்டலத்தில் தங்கி இங்கே பல பகுதிகளுக்கு, குறிப்பாக கிராமப்பகுதிகளுக்கு நேரடியாக சென்று அந்த ஆய்வுப் பணியும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கடந்த 27ஆம் தேதி கோயம்புத்தூர், திருப்பூர், மதுரை, திருச்சி, சேலம் மற்றும் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகள் குறித்து அந்தந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்களோடு காணொலியின் மூலமாக நானும் தொடர்பு கொண்டு அவங்களோட விவாதிச்சிருக்கிறேன். அதற்கு பிறகு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவங்களும் களத்தில் இறங்கி களப்பணிகளை ஆற்றி கொண்டிருக்கிறாங்க. மாநிலம் முழுமைக்கும் தலைமை கட்டளை மையம் என்று சொல்லக்கூடிய வார் ரூம் இருக்கிற மாதிரி, சென்னையில் இருக்கிற மாதிரி மாவட்டங்களில் கட்டளை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கட்டளை மையம் அமைஞ்சிருக்கு. பல்வேறு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இவை மண்டல வாரியாக அமைக்கப்பட்டிருக்கு. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பு கொள்வதற்காக கோவை மாவட்டத்தில் 4 ஒருங்கிணைப்பு மையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. கிராமப்புற அளவில் கொரோனா பரவிடாமல் தடுப்பதற்கு கிராமப்புற கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டிருக்கு. பரவலை கட்டுப்படுத்துவதற்கும் பொதுமக்கள் நடமாட்டத்தை கண்காணிக்கவும் பறக்கும் படைகளும் அமைக்கப்பட்டிருக்கு. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் படுக்கை வசதிகள் ஏராளமாக அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். படுக்கைகள், ஆக்சிஜன் படுக்கைகள், தீவிர சிகிச்சை படுக்கைகள் இப்படி ஏராளமாக அமைஞ்சிருக்கு. கொரோனா வைரஸ் தொற்று சிகிச்சை மையங்கள் தற்காலிகமாக பல்வேறு இடங்களில் உருவாக்கப்பட்டிருக்கு. பாரதியார் பல்கலைக்கழகம், குடிசியா, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம், பிஏ கல்லூரி, சீனிவாச கல்யாண மண்டபம், வித்யா விகாஸ் பள்ளி, ஜிசிடி கல்லூரி, கேசிடி கல்லூரி, இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா 800 படுக்கைகளை உருவாக்கியிருக்கிறோம். இவற்றில் காலியும் இருக்குது, காலி படுக்கைகளும் இப்போ இருக்குது. சீனிவாச கல்யாண மண்டபம், கொடிசியா அரங்கம் ஆகிய ரெண்டிலும் சிறப்பு சித்த மருந்து சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. புகழூர் நெகமம் ஆரம்ப சுகாதார மையத்தில் தாய்மையடைந்த பெண்களுக்கான சிறப்பு மையம் உருவாக்கப்பட்டிருக்கு. கோவையை பொறுத்த வரைக்கும் 4009 ஆக்சிஜன் படுக்கைகள் இருக்கு. கடந்த 10ஆம் தேதி முதல் கோவை மாவட்டத்தில் அதிக அளவிலான கொரோனா மருத்துவ பரிசோதனைகளை செஞ்சுக்கிட்டு வரோம். இதுவரை கோவை மாவட்டத்தில் 585,713 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டிருக்கு. நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று கடந்த 3 வாரங்களில் மட்டும் 151,061 பேருக்கு தடுப்பூசிகள் போடப்பட்டிருக்கு. கோவை மட்டுமல்ல, எந்த மாவட்டத்தை எடுத்து பார்த்தாலும் படுக்க வசதி இல்லை, ஆக்சிஜன் தட்டுப்பாடு என்கிற நிலைமை இப்போ இல்லை. இப்படி அனைத்து வகையிலும் தயார் நிலையில் இன்றைக்கி தமிழக அரசு இருந்துகிட்டு இருக்கு. கொரோனா தடுப்பு பணிகளில் கோவை புறக்கணிக்கப்பட்டதாக சிலர் புகாரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் கேள்விப்பட்டேன். அப்படி சொல்லுங்களுக்கு நான் ஏதோ அரசியல் ரீதியாக பதில் சொல்ல விரும்பலை. அவங்க அரசியல் நோக்கத்தோடு அந்த கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் நான் தெளிவாக விளக்கமாக விரிவாக சொல்ல விரும்புகிறது, நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கக்கூடிய இந்த உட்கட்டமைப்பு வசதிகளை வந்து அவங்க வந்து நேராக பார்வையிடணும். பார்வையிட்டால் இந்த விமர்சனத்தை வைக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். அதேபோல் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையிலே தான் அதிக அளவில் தடுப்பூசியும் போடப்பட்டிருக்கு. கோவை மட்டுமல்ல, எல்லா ஊரும் எங்கள் ஊர் தான், எந்த பாரபட்சமும் நாங்கள் பார்க்கறது கிடையாது. இன்னும் கூட உங்களுக்கு விளக்கமாக சொல்லணும்னா, தேர்தல் ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு. பெரும்பான்மை இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு.
நான் போய் என்னுடைய தொகுதியில் வெற்றி பெற்ற சான்றிதழ் சர்டிஃபிகேட்டை போய் வாங்கிக்கிட்டு நேராக தலைவருடைய நினைவிடத்துக்கு தான் போனேன். அந்த நினைவிடத்தில் போய் மரியாதை பண்ணிவிட்டு வரும்போது பத்திரிகை நிருபர் என்னை சூழ்ந்துக்கிட்டு எனக்கு வாழ்த்து சொன்னாங்க. என்ன உங்கள் லட்சியம், ஆட்சி அமைக்க போகிறீங்க, எதாவது கருத்து சொல்ல முடியுமான்னு கேட்டப்போ ஒரே வார்த்தை தான் சொன்னேன், எங்களுக்கு வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் எங்களுக்கு பணி இருக்கும், எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இவங்களுக்கு வாக்களிக்காமல் போயிட்டோம்னு வருத்தப்படக்கூடிய அளவிற்கு எங்கள் பணி அமையும் என்று தெளிவாக அன்றைக்கே நான் சொன்னேன். அதை தான் இப்பவும் சொல்கிறேன். எந்த பாரபட்சமும் நிச்சயமாக காட்ட மாட்டோம்ன்ற உறுதியை சொல்கிறேன். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் லேசான அறிகுறி தெரிந்தாலே உடனடியாக மருத்துவமனைக்கு வந்துடும். 4-5 நாட்கள் கழித்து வர காரணத்தினால தான் உடனடியாக மூச்சு திணறல எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. வீட்டிலேயே தங்கி சிகிச்சை பெறக்கூடியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டுக்குள்ளும் தங்களை முழுமையாக தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் தங்கள் மூலமாக வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு பரவி விடாமல் எச்சரிக்கையாக இருக்கணும். கொரோனா கட்டுப்பாட்டு பகுதி என்று அறிவிக்கப்பட்ட இடங்களில் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடாது. கோவை மாவட்டத்தில் 631 நகர்பகுதிகளும் 302 ஊரக பகுதிகளும் கட்டுப்பாட்டு பகுதிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இவற்றில் ஆட்கள் நடமாட்டம் முழுமையாக இருக்கக்கூடாது. தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் இந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. தொற்றை வாங்கி கொள்ளாமல் தற்காத்துக் கொள்வது மக்களுடைய கையில் தான் இருக்கிறது. கொரோனாவை யாருக்கும் தரவும் மாட்டோம், யாரிடமிருந்தும் பெறவும் மாட்டோம் என்று ஒவ்வொருவரும் உறுதியெடுத்துக் கொள்ள வேண்டும். ஒரே நாளில் 300,000 பேருக்கு தடுப்பூசி போடுறோம். ஒரே நாளில் 1.70 லட்சம் பேருக்கு ஆர்டிபிசிஆர் பரிசோதனை செய்கிறோம். இந்தியாவிலேயே அதிக அளவிலான ஆக்சிஜன் வசதி கொண்ட படுக்கைகளை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இவை அனைத்தும் இந்த அரசால் செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் கூடுதல் வசதிகளை உருவாக்கி வருகிறோம். அதே நேரத்தில் பொதுமக்கள் அரசு விதித்திருக்கக்கூடிய முழு ஊரடங்கு லாக்டவுன் கட்டுப்பாடுகளை மீறாமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். அரசும் மக்களும் சேர்ந்தால் கொரோனா மட்டுமல்ல எந்த நோயையும் வெல்லலாம். இந்த விழிப்புணர்வை ஊடகங்கள் மக்கள் மத்தியிலே உருவாக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சிபுரத்தில் வந்துட்டு ஒரு ஆய்வகத்தை நம்ம வந்து குத்தகைக்கு வந்து மத்திய அரசிடம் வந்து கோரிக்கை வச்சோம். அதுலேருந்து ஏதாவது டெவலப்மெண்ட் மத்திய அரசின் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த தொழிற்சாலையை மாநில அரசு பயன்படுத்திக்கணும். ஒன்று, மத்திய அரசு அதை ஏற்று உடனடியாக நடத்தி இன்னொரு 100 கோடியோ 200 கோடியோ செலவு செஞ்சால் முழுமையடையுங்கிற நிலையில் அந்த தொழிற்சாலை இருக்கு. ஆனால் மத்திய அரசு அது என்ன கிடப்பில் போட்டு வச்சிருக்கு. அதற்காகத்தான் நேரடியாக போய் பார்த்து ஆய்வு நடத்தி இது சம்பந்தமாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் மக்களவை குழுவினுடைய தலைவர் டிஆர் பாலு, முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலு அவர்களையும் டெல்லிக்கு அனுப்பிச்சு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களை மத்திய அமைச்சர்களை போய் சந்தித்து நான் கொடுத்த கடிதத்தை அவர்களிடத்தில் கொடுத்து பேசியிருக்கிறாங்க. ஒரு வார காலத்திற்குள்ளே செய்தி சொல்கிறோம், என்ன யோசனை பண்ணி ஆலோசனை பண்ணி அதற்கு பிறகு சொல்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, மத்திய அரசு ஏற்று நடத்தணும், இல்லை மாநில அரசுக்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா 3வது அலை 4வது அலை இப்படி ஒரு அலையால் வரும்னு ஒரு எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் முன்கூட்டியே நம்ம தயாராக இருக்கணும் என்பதற்காகத்தான் அந்த முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டிருக்கு. சில தலைவர்கள் கொடுத்துருக்குறோம், காய்கறிகள் எல்லாம் வந்து தெருவிலே வந்து வீடு வீடாக போய் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறோம். மளிகை பொருட்களை பொறுத்த வரைக்கும் அந்த வியாபாரிகள் அமைப்பின் அமைப்போடு தொடர்பு வச்சுக்கிட்டு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் கொடுப்பதற்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். ஆக இந்த வாரம் தளர்வுகள் இல்லாத ஒரு ஊரடங்கை அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இது அமல்படுத்தினா தான், இது வெற்றி பெற்றால் தான் நிச்சயமாக இதை கட்டுப்படுத்த முடியும் இந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதனால் விரைவில் அடுத்த ஊரடங்கு அறிவிக்கிற போது நீங்கள் சொல்வது போல யோசிச்சு அந்த முடிவை எடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எல்லா மையங்களும் போடப்படுது. இப்போ கொரோனாவுக்கு தீர்வுனாலே தடுப்பூசி தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டுச்சு. தடுப்பூசிகள் அதிகமாக போடப்படுவது அது மகிழ்ச்சி தான். ஆனால் வந்து
தமிழக அரசு கொள்முதல் செய்த தடுப்பூசி ஒரு நாளும் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட தடுப்பூசி ஒரு நாளும் போடப்படுறதுனால மக்கள் வந்து மையத்துக்கு வந்து திரும்பி சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கு சார். 18 to 44 வயது வரைக்கும் கூடிய ஒரு மக்களுக்கு தடுப்பூசி போடுறது கீழே வந்து போட்டுட்டு இருக்கோம். இன்னொன்று வந்து 45 வயதுக்கு மேலே முன்பு போட்டுட்டு இருக்கோம். இதனால மக்களுக்கு வந்து அவங்களுக்கான ஒரு புரிதல் இல்லை வந்துட்டு போறதுக்கு. இதனால அதனால அந்த கட்டுப்பாடுகளை நீக்கி வர்றவங்க எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடணுங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை அவருக்கு. அதெல்லாம் நீண்ட தூரம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அந்த ஒரு இதெல்லாம் கொஞ்சம் சிக்கல்லாம் ஏற்படுத்தி விட்டா மக்கள் நீ அதிகமாக தடுப்பூசிகள் போடுவாங்க. தடுப்பூசிகளை பொறுத்தவரை 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இந்த தடுப்பூசிகள் மத்திய அரசாங்கத்திடமிருந்து இதுவரை வந்தது 83 லட்சம் அளவுக்கு. அந்த 83 லட்சம் அளவுக்கும் அதேபோல் 18 to 44 வயதினருக்குள்ளான தடுப்பூசிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசின் சார்பில் கொள்முதல் செய்வதற்காக அங்கே கட்டியிருக்கிற பணம் 85 கோடியே 48 லட்சம். அதில் ஒரு 13 கோடி வந்திருக்கிறது. மொத்தம் 96 லட்சம் தடுப்பூசிகள் இதுவரை வந்திருக்கிறது. இந்த 96 லட்சம் தடுப்பூசிகளில் இதுவரை 86 லட்சம் தடுப்பூசி அளவுக்கு போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதை போல இந்த 45 வயதினருக்கு மேற்பட்ட அந்த தடுப்பூசி என்பது இப்பொழுது இருப்பில் மிக குறைவாகவே ஒரு 1.5 லட்சம் அளவுக்கு மட்டுமே இருந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசாங்கத்திடமிருந்து வர வர அது சரியாக ஷெட்யூல் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு எப்பப்போது எங்கெங்கே முகாம் அமைத்து அது அளிக்கப்படுகிறது என்கின்ற விவரங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் தெரிவித்து அளிக்கப்படவிருக்கிறது. இல்லை, இப்போ 18 to 44 வயதினருக்குள்ளான தடுப்பூசிக்கு கட்டிய பணம் 85 கோடியே 48 லட்சம். அதில் வாங்க வேண்டிய தடுப்பூசிகளின் அளவு 25 லட்சம். இதுவரை வந்திருப்பது என்பது 13 லட்சம். அதுவே இன்னும் 12 லட்சம் வரணும். எனவே வர வர அதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இப்ப கூடுதலாக பெறுவதற்கு 3.5 கோடிக்கு உலகளாவிய ஒப்பந்தத்தின் மூலம் தமிழக அரசை பெறுவதற்கான முயற்சியினை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஈடுபட்டிருக்கிறார்கள். நம்மை பார்த்துதான் கேரளா கூட இன்னொரு 3 கோடி அவர்களும் வாங்குவதற்கு உலகளாவிய ஒப்பந்தம் முயற்சித்திருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு முதல்வர் சொன்னதை போல செங்கல்பட்டில இருக்கிற தடுப்பூசி தயாரிக்கும் மையத்திற்கு அதை அடுத்து நாம் தமிழகத்தில் தடுப்பூசி தயாரிப்பதற்காக அந்த பணிகளில் மாண்பு முதல்வர் எடுத்த நடவடிக்கைகளை நீங்கள் அறிவீர்கள். ஒரு நாள் நேரடியாக பார்த்தார், அடுத்த நாள் அலுவலர் கூட்டம் நடத்தினால், அன்றைக்கே தொழில்துறை அமைச்சரை டெல்லிக்கு அனுப்பி பேச வைத்திருக்கிறார். மத்திய அரசாங்கத்தில் இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் தந்திருக்கிறார்கள். விரைவில் இதெல்லாம் நடந்தால் தமிழ்நாட்டில் தடுப்பூசி போட்டுக் கொள்ளாதவர்களே இல்லை என்கின்ற நிலை நிச்சயம் உருவாகும். மத்திய அரசுக்கு இப்போ 2-3 கடிதம் எழுதி அமைச்சிருக்கிறோம், கடிதம் கொடுத்துருக்குறோம். இது மத்திய அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். அவங்களுடைய பதில் எதிர்பார்த்துட்ருக்குறோம். வந்ததுக்கு பிறகு அது குறித்து முடிவெடுப்போம் சார். ஒரு சிலர் வந்து குறிப்பாக வானதி சீனிவாசன் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோவை தொடர்ந்து புறக்கணிக்கப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இது பண்ணி வைக்கிறாங்க. அது நீங்கள் என்னங்க சார், எதுக்காக புறக்கணிக்கப்படுது? அதாவது தடுப்பூசியை வந்து சென்னைக்கு எடுத்தது அதிகமாக போட்டிருக்கிறது கோவை தான். அது மட்டும் இல்லை, நான் முதலமைச்சராக பொறுப்பெடுத்துக்கிட்டதுக்கு பிறகு இது 2வது முறை. அதான் ஏற்கனவே சொன்னேன், நான் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கு பதவி ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியே நான் சொன்ன வார்த்தை ஓட்டு போட்ட மக்களுக்கு மட்டும் இல்லை, ஓட்டு போடாத மக்களுக்கும் சேர்த்து நான் வேலை செய்ய போகிறேன். ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், ஓட்டு போடாதவங்க இவருக்கு போடாமல் விட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்படணும். அப்படி தான் என்னுடைய பணி இருக்கும். ஆக இன்றைக்கி கூட கொரோனா வார்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிலை என்னங்கிறத பார்த்துட்டு வந்திருக்கிறேன். எதுக்காக இந்த பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய கொரோனா நோயில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவதற்காக ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் செவிலியர்கள் தங்க உயிரை பணையை வச்சு பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்கள ஊக்கப்படுத்தணும், உற்சாகப்படுத்தணும், அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தணும். அவங்கள விட அவங்கள அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பட்டுருக்கிற கவலைகள் அது ஓரளவுக்கு போக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த பணியில் ஈடுபடுறேன். இப்போவும் சொல்கிறேன், 2வது முறை இல்லை, தேவைப்பட்டால் இன்னும் 2 நாள் கழிச்சு கூட மறுபடியும் கோயம்புத்தூருக்கு வருவேன். அதனால் கோவை எந்த காரணத்தோடும் புறக்கணிக்கப்படுது, இது பாதுகாக்கப்படுதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை பாதுகாப்பது தான் எங்களுடைய முதல் வேலை. கிருமி நாசினி தெளிப்பது, இந்த சுண்ணாம்பு போடுறது, பிளீச்சிங் பவுடர் போடுறதெல்லாம் கூடாதுன்னு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமே அறிவுறுத்தியிருக்கு. அதனால் வந்து இந்த தொற்றை குறைத்து விட முடியாது, இது வந்து மூச்சுக்காற்றில் பரவுகிற தொற்று, அதனால் அதனால் வந்து உபயோகம் இல்லை, அது பண்ணவும் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் இன்றைக்கி கோவை மாநகராட்சி நிர்வாகம் தேவையான இடங்களில், அப்போ குப்பை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நாற்று அடிச்சதுன்னா அந்த இடத்துல போடலாமே தவிர
நீங்க சொல்ற மாதிரி எல்லா இடத்துலயும் போடுறதுங்கிறது அதுவே ஒரு மனித சுகவீனத்துக்கு ஒரு காரணமாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மெடிக்கல் அட்வைஸ் அது போடக்கூடாதுங்கிறது. இந்த ஊரடங்கை பொறுத்த வரைக்கும் கூட முழுமையான ஊரடங்குல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சில குறைகள் சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கிறது நீங்களே கேட்டீங்க, காய்கறி கிடைக்கல, மளிகை பொருள் கிடைக்கலன்னு ஆனால் அப்படியும் பேசுவீங்க. அது மட்டும் இல்லை, இது தாந்தோணித்தனமாக நாங்கள் மட்டும் தனியாக எடுத்த முடிவில்லை. இது இதே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ அனைத்து கட்சி கொடுத்த கூட்டுங்க அப்படின்னு பலமுறை கோரிக்கை வச்சோம். நீங்கள் என்ன டாக்டர்லாம் அப்படின்னு கேட்டாங்க, ஆனால் நாங்கள் அப்படி கேட்கல. ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கமிட்டி அமைச்சு ஆலோசனை பண்ணி அவங்கள்ட்ட கன்சல்ட் பண்ணி ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் நடத்துங்கன்னு எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சொல்லி அதுக்கு பிறகு அந்த ஊரடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஊரடங்கு நடத்துகிறப்ப எந்த இதுக்கு செலவு கொடுக்கலாம் அப்படின்னு அந்த டிஸ்கஷனும் நடந்து அந்த அடிப்படையில் தான் இந்த ஊரடங்கு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வேறு ஒன்றும் இதில் வந்து எந்த விதமான அரசியல் நோக்கம் கிடையாது. சார்,